ஹலோ எவ்ரிவன், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பீடியா. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்கலம்னா என்னென்னு பார்த்தோம், அகமின்தடைனா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து மின் இயக்க விசைனா என்னென்னு பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அகமின்தடையை எப்படி கணக்கு போடுறது. அகமின்தடை ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி சொன்னேன், மின் இயக்க விசை எப்சிலான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, இந்த அகமின்தடையை எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம், அதாவது அகமின்தடைக்கான ஃபார்முலா. ஓகே, கணக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, வாங்க கணக்கில் போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா அகமின்தடையை கணக்கிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அமைப்பு எடுத்துக்கோங்க. இதில் வந்து மின்னியக்கு விசை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது வந்து உள்ளேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விசை, அதாவது ஐயும் ஆறு எதுவுமே இல்லை, அப்போ வந்து வி செயல்பட்டால் அதை நாம் மின்னியக்க விசைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அகமின்தடை, இங்கே வந்து பாருங்கள், நம்ம இந்த தான் பொருள்னு வச்சுக்கோங்களேன், இது உள்ளேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள், அதாவது நம்ம வெளியே எந்த விதமான மின்தடையும் தரல, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அகமின்தடை, இதை தான் நம்ம ஆறு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு வி இருக்குது, அது ஒரு ஏற்கனவே ஒரு வோல்ட் மீட்டராட்ட இருக்குது, ஆனால் இப்போ வந்து இங்கே ஒரு மின்தடையை வைக்கிறோம், ஒரு மின்னோட்டத்தை அனுப்புகிறோம். அதாவது மின்தடையை வச்சோடனே நம்மளுக்கு வந்து மின்னோட்டம் அப்படிங்கிறது உருவாயிரும், ஏன்னா வி ஆறு இருக்கிறப்ப கண்டிப்பாக ஐ உருவாயிரும். அப்படி தான் பண்ணுறோம், அதாவது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கு இப்படி இருக்கக்கூடியதை, நார்மலாக இருக்கக்கூடியதை நம்ம ஆர் மின்தடையை வைக்கிறோம். ஓகே, அவ்வளோதான் இந்த படத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்படியே இந்த லைன்ஸ்லாம் ஒரு தேட்டி எப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். மின்கலத்தினுள் மின் துகள்களின் இயக்கத்திற்கு மின் பகுதியால் ஏற்படுத்தப்படும் தடை மின்கலத்தின் அகமின்தடை ஆர் எனப்படும். ஓகே, அதை நாம் பார்த்துட்டோம். அடுத்து முதல் மின்கலத்தின் மின்னியக்க விசையை கண்டறிய அதன் குறுக்கே உயர் மின்தடை கொண்ட வோல்ட் மீட்டர் இணைக்கப்படுகிறது. அதன் குறுக்கே பார்த்திங்கன்னா உயர் மின்தடை கொண்ட வோல்ட் மீட்டர், உயர் மின்தடை இந்த வோல்ட் மீட்டர் இணைக்கிறோம், உயர் மின்தடைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் இந்த மின் இதை வந்துட்டாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இச்சுற்று திறந்த சுற்றாக செயல்படுவதால் வோல்ட் மீட்டரானது மின்னியக்க விசையின் அளவையே காட்டும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறந்த சுற்றாக இருக்குது, அதனால் வோல்ட் மீட்டர் வந்து மின்னியக்க விசையோட அளவை காட்டும். பின்னர் ஆர் என்ற புற மின்தடையாக்கிய மின் சுற்றில் இணைத்தால், அதாவது பார்த்திங்கன்னா ஆர் என்ற புற மின்தடையாக்கிய மின் சுற்றில் இணைக்கிற மணிக்கவும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வோல்ட் மீட்டரை நம்ம எடுத்துக்கிறோம், இந்த இதில் வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோன்னு கேட்டால் இந்த எப்சிலான் தான், இந்த மின்னியக்க விசையை தான், அதோடைய வேல்யூ தான் இங்கே காட்டிகிட்டு இருக்கோம். பட் நாம் ஒரு ஆரை வைக்கிறோம், ஓகேவா, புற மின்தடையாக்கியான ஆரை வைக்கிறோம். ஓகே, ஐ என்ற மின்னூட்டம் சிற்றில் பாயும், அதாவது ஆர் இருக்குது வி இருக்குன்னா கண்டிப்பாக ஐ பாஞ்சிடும், அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் வோல்ட் மீட்டரானது ஆரின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை காட்டும். இப்போ வந்து இந்த வோல்ட் மீட்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன காட்டுச்சு, இதில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடை காட்டுச்சு, இந்த மின்னியக்க விசையை தான் காட்டுச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மின்தடையை வச்சதுனால இங்கே ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகியிருக்கும். எப்படி உருவாகிருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐ இந்த ஆறு இதெல்லாம் வச்சாலே ஒரு வி உருவாயிரும், அந்த இதையும் சேர்த்து தான் காட்டும். ஓகேவா, அந்த இதை தான் காட்டும், அந்த மின்னழுத்த வேறுபாட்டு வியை தான் காட்டும். ஓம் விதிப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வி ஈக்குவல் டு ஐ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகமின்தடை ஆரின் காரணமாக வோல்ட் மீட்டர் காட்டும் வியின் மதிப்பு எப்சிலானை விட குறைவாக இருக்கும். அகமின்தடை காட்டக்கூடிய அந்த வி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரண வியோட அதிகமாக தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மின்னியக்கு விசை அப்படிங்கிறது இதை விட அதிகமாக இருக்கும், இதையும் இந்தையும் இதையும் கூட்டினீங்கன்னா தான் இது வரும் அப்படிங்கிறதுனால தான் அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. எப்சிலான் மைனஸ் ஐஆர், இதெல்லாம் வளவலாங்கிற கதையெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இந்த வி ஈக்குவல் டு ஐஆர், இந்த வி ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐஆர், ரெண்டு வியும் சமம்தான், ரெண்டும் ஒரே வி தான், ரெண்டுக்கும் ரெண்டு ஃபார்முலா இருக்கிறப்ப ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். அப்போ அந்த ஆரை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அந்தான் தள்ளி விட்டுறோம். அப்படி தள்ளி விட்டோன்னே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வருது, அது பாருங்கள், எப்சிலான் மைனஸ் வி பை வி இன்ட்டு ஆர், இதுதான் அகமின்தடைக்கான ஃபார்முலா. ஓகே, அகமின்தடைக்கான ஃபார்முலானா ஒன்றுமே இல்லை, அந்த கதையெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டே லைன் தான், ஒரு டூ மார்க் அணு கூட கிடையாது, வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிறது ஓம் விதிப்படி. அப்புறமேல இந்த வோல்ட் மீட்டர் காட்டுற அளவுப்படி பார்த்திங்கன்னா வி ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐஆர். ஓகே, அதாவது எப்சிலான் மைனஸ் ஸ்மால் ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர். ஓகே, இதை ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம், இந்த வி இந்த வியும் சமமாக தான் இருக்க போகுது, அப்புறம் ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம்,
ஈக்குவேட் பண்ணுறப்ப இந்த ஆரம் மட்டும் இருந்தாலும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எது தேவையோ அது இருந்தாலும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அந்தாலும் கொண்டு போயிடுறோம். அவ்வளோதான் ஆன்சர் இருந்தது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலன்னு ஒரு டிஸ்லைக், ஏதாவது இருந்தால் கமெண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.